வணக்கம் நண்பர்களே, நான் உங்க திலகா. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, கன்னிமரியால் அவங்க தோட்டத்துக்கு வந்திருக்கோம். அவங்க தோட்டத்தை பத்தி பாக்குறதுக்காக வந்திருக்கோம். அவங்க தோட்டத்துல என்னென்ன விளைச்சிருக்காங்கறத பாக்குறதுக்கு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவங்க கிட்டே பேசி தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன விளைச்சிருக்காங்க, அதை பத்தி அதோட அறுவடை காலம் எல்லாத்தையும் என்னன்னு தெரிஞ்சு அவங்க கிட்டே பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவங்க பேர் கன்னிமரியால். இவங்க தோட்டத்துக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இவங்க தோட்டத்துல இன்னைக்கு என்னெல்லாம் பயிர் செஞ்சிருக்காங்க நம்ம பாக்குறதுக்காக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இவங்க வந்து உளுந்து விளைச்சிருக்காங்க, அதை பத்தி இவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கலாம். விவசாயத்துக்காக நிறைய செலவு பண்ணிருக்காங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியே இல்லாம இந்த தோட்டம் இவ்வளவு இடம் இருந்தும் விவசாயம் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இவங்களோட ஃபேமிலி வந்து விவசாயத்தை நம்பியே மட்டும் இருக்கு. எவ்வளவு நாள்ல பூ விடும்? 90 நாள் 3 மாசம். 3 மாசத்துல பூ விடும். பழனுக்கு வந்து இப்ப பூ விடுற நாள். இப்பதான் பூ விட்டுருமா? இப்ப விட்டுறா. கொஞ்சம் ஜெகம் தரல பூ. சுத்தா? ஆமா. பூ கிஞ்சி. ஓகே. அடுத்து மாலை வெஞ்ச உடனே இது வந்து காய்க்கு வந்துரும். இப்ப இதுக்குள்ள தண்ணி வந்து உங்களுக்கு போர்லயே தண்ணி அவ்வளவு வரல. இப்ப இதுக்கு வந்து நீங்க இப்ப தண்ணி விட்டுட்டு இருக்கீங்களா இல்ல வந்து இனிமேல் மழை வந்தாதான் தண்ணி வந்தாதே அது வரைக்கும் இந்த தடிகள் எல்லாம் தாங்குமா? தாங்காது. மழை நேர 2-3 நாளுக்குள்ள வேணும். வேணும். அதனால பிரேயர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. சரி சரி. இப்ப இருக்கிற தண்ணி இதுக்கு பத்தாது இல்லையா? அது குளிக்கதே அங்க காணும். இப்ப வந்து தாயம் பஞ்சு போட்டுட்டானே அது குளிக்க மட்டும் யூஸ் ஆகும். அந்த யூஸ் அந்த இருட்டு தண்ணியா மீதி இடத்துக்கு விட்டுட்டு சின்ன சின்ன இடங்கள் விட்டுட்டு அந்த கண்டுக்கு ஒரு மாத்திக்கு ஒரு தண்ணி விடுவோம். அப்படியே அந்த விட்டுட்டு இருக்கீங்க. சரி. இது எவ்வளவு எவ்வளவு ஏக்கர்ல இந்த இந்த தோவர 6 மாசம் ஆகும். இந்த தோவர இது இது தோவரையா? தோவர. உளுந்து மட்டும் எவ்வளவு ஏக்கருக்கு பயிர் பண்ணிருக்கீங்க? 1/2 ஏக்கர் போட்டுறோம். 1/2 ஏக்கர் போட்டுருக்கீங்க. சரி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாசி பயிர். இப்ப பாசி பயிர் பத்தி இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனக்கு ஆர்வம் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு, அதை வந்து உங்களுக்கும் கொண்டு வந்து காட்டலாங்கிறது என்னோட ஆசை. இதை பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நீங்க பாசி பயிர் பத்தி இப்ப எனக்கு கொஞ்சம் சொல்லீங்களேன். பாசி பயிர் இப்ப போட்டிருக்கு. இப்ப செடி ஒரு மத்தடியா இருக்கா? நீ கலர்த்த உடனே அதே நாள்தே நம்ம இது எப்படி இருந்துச்சு உளுந்து 3 மாசம்தான் இது 3 மாசம்தான் 3 மாசத்துல அறுவடைக்கு அறுவடைக்கு வந்துடும். இதுவுமே இப்ப வந்தீங்கன்னா மொட்டு விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். மொட்டு விட்டுருக்கு. ஓகே. ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா மலை மலையை நம்பியே இருக்குது. அந்த ஓரங்கள்ல பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு போட்டிருக்கீங்களா? அதுலதான் போட்டிருக்கு. அதுல போட்டிருக்கு. இதுல போடல. ஏன்னா துவரைக்கு வந்து தண்ணி இருந்தாத்தே வரும். தண்ணி இருந்தாதான் வரும். இது ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா பாசி பயிர் தான். இடையில இடையில அதெல்லாம் களை இல்லையா? அந்த களையெல்லாம் நீங்க எடுக்கணும். இப்ப இந்த விதைச்சது வந்தீங்கன்னா நீங்களா விதைச்சீங்களா இல்ல ஆள் விட்டு? நானா விதைச்சேன். நீங்களா விதைச்சீங்க. ஒரே ஒரு ஆள் தனிமையா இருந்து இவ்வளவுதையும் பராமரிச்சு இவ்வளவுக்கும் அவங்களே தனிமையா இருந்து விதைச்சிருக்காங்க. அப்ப வந்து அவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா விதைக்கிற ஆள் விதைக்க விட்டோம்னா அவங்களுக்கு கூலி கொடுக்கணும். நம்மளுக்கே வந்து லாபம் எதுவும் இல்ல. போட்ட காசே திரும்ப எடுக்க முடியல. ஆனாலும் அவங்களுக்கு கொடுக்கணுமே அப்படிங்கறக்காக தனிமையா தனியாளா இருந்து விதைச்சிருக்காங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இது அவங்க ஹஸ்பண்ட். அடுத்து வந்து நம்ம பாக்குறது வந்து குதிரை வாளி. இத பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது. அதை உளுந்து பாசி பயிர்னா கூட நம்ம வீட்லயே பண்றது வீட்டுல யூஸ் பண்றது. குதிரைவாளி வந்து நான் யூஸ் பண்ணது இல்ல. ஆனா அத பத்தி சுத்தமா எனக்கு ஐடியாவே இல்ல. அத பத்தி என்னங்கறது டீடைலா கேப்போம் உங்ககிட்ட. குதிரைவாளி பத்தி அவிச்சி நம்ம அரைக்கணும். இத என்னென்ன எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? இது வந்து எல்லா மாவு பண்றதுக்கும் ஆகும். சேவ் போடலாம், மிச்சர் போடலாம். அப்படியா? சாப்பாடு செய்யலாம். சாப்பாடு குதிரை இது தேனை இது சாப்பிடுறீங்களா? அது பராஞ்சோ சாப்பாடு அது மாதிரியே இருக்குது. அது மாதிரிதான் இது சுகர் பிரஷர் இதுக்கு இருக்காது. வந்து இது வந்து குருதவழி சாப்பாடு நீங்களா? மாவு வந்து மாவுக்கு எல்லாம் என்ன மாவு செய்யணுமா? இடியப்பம் செய்யணுமா? இட்லி அவிக்கணுமா? தோசை ஊத்தணுமா? எல்லாத்துக்குமே அரிசி மாதிரியே இது. நம்ம நெல் அரிசி எப்படியோ அதே மாதிரிதான் இது. பச்சையா பச்சையா குத்தி நம்ம மாவு இதுன்னா இதை விட டேஸ்ட் அந்த பொருள்கள்ல வரும். பணியாரஞ்சுடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா வந்து நம்ம அரிசி மாதிரியாத நெல்லு நம்ம எப்படி அவிச்சு இது பண்றோமோ அது மாதிரியாதான் இது.
இதையும் விதைச்சு நீங்க ஒரு மாசம் ஆகுதா? ஆமா ஒரு மாசம் ஆகுது. ஒரு மாசம் ஆகுது. இதோட அறுவடை காலம் அறுவடை வரும்போது 90 நாள் தான். 90 நாள் தான். 90 நாள் தான். ஓகே. இது குதிரைவாளி வந்து எல்லாருமே இப்ப யூஸ் பண்ற உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கறதை நீங்க சொல்றீங்க. இது வந்து இந்த பாத்தியிலயும் இதுலயும் போட்டுருக்கீங்களா? ஆமா இது மட்டும் 2 ஏக்கர் போட்டுருக்கோம். 2 ஏக்கர் போட்டுருக்கீங்க. நிலைமைக்கு இந்த மேகங்கள் எல்லாம் கூடி மலையா வந்து தான் இவங்க எல்லாம் மீட்டு கொண்டு வரணும். வெண்ணிலா வாரியா கொஞ்சம் மூஞ்சி நடிச்சா கொஞ்சம் நல்லா வரும். ஆமா அப்பதான் கேளு குட்டி. இது என்ன? நா பச்சை பாருங்க. நாட்டு தலசியா? நாகா. பச்சை. பச்சை மணக்கு ஒரு பச்சை இருக்கு. அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா மக்காச்சோளம். மக்காச்சோளத்தை பத்தி பார்க்க போறோம். எல்லாமே பாத்தீங்கன்னா செம்மண் தர இவங்க வந்து விவசாயம் பண்ணணும் எப்படியாவது நம்ம மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல கரம்ப மண்ணை அடிச்சு கிட்டத்தட்ட 40 லோடு கிட்ட அடிச்சு விவசாயம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பார்ப்போம் இந்த இதை பத்தி மக்காச்சோளத்தை பத்தி அவங்க கிட்ட கேட்போம். மக்காச்சோளம் வந்து எப்ப விதைச்சிங்க? இது எப்ப அறுவடை காலம்? ஒரு மாசம் ஆகுது. இதுவும் விதைச்சு ஒரு மாசம் ஆகுது. ஒரே நாளே விதைச்சது. ஆமா இதோட அறுவடை வருது 4 மாசம் ஆகும். இது வந்து அறுவடைக்கு 4 மாசத்துல வரும். இது வந்து என்ன மக்காச்சோளம் அது சொல்றீங்களா? சும்மா அவிச்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி. ஆனா அந்த அந்த சோளம் கிடையாது. பொரிச்சோளம் கிடையாது. பொரிச்சோளம் கிடையாது. ஆமா இது வந்து எப்படி ஒரு ஒரு கதிர் ஒரு கதிர் வருமா? ஒரு ஒரு செடிக்கு வந்து ஒரு கதிர் விடும். இதெல்லாம் இப்ப நீங்க பயிர் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் இந்த காலத்துல பண்ற பயிர்கள் தான். ஆமா ஒரு போர்ல கூட தண்ணி இல்ல. இப்பதான் ஒரு போர் போட்டிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கம்மியாதான். ஏதோ ஒரு தொட்டி நிறையிற அளவுக்கு இவங்க கிட்ட ஒரு கிணறு இருக்கு. பெரிய கிணறு. இவங்க வந்து கிணறுல ஊத்தி எடுக்கணுங்கறக்காக இந்த போர் தண்ணிய உள்ள ஊத்தி அப்புறம் தான் வந்து மறுபடியும் யூஸ் பண்றாங்க. ஏன்னா இப்படி தண்ணி உள்ள ஊத்தணும்னா ஊத்து ஊறும் அப்படிங்கறதுக்காக தான் அப்படிதான் பண்றாங்க. ஆனாலும் ஊத்து எடுக்கல. அது எப்படி வரும் அப்படிங்கறது இவங்க விடைவிடாம வந்து உழைச்சுக்கிட்டு இருக்காங்க விவசாயத்துக்காக. இந்த எங்களுக்காக வந்து அவங்க இப்ப வேலை வந்து களை எடுக்கிறது. களை எடுக்க நீங்க களை எடுத்துக்கிட்டே பேசுங்க அப்படின்னு நாங்க சொன்னோம். ஆனாலும் வந்து எனக்கு வந்து மழை இல்ல, வருத்தமா இருக்கு, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கறதுக்காக எங்களுக்கு இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நீங்க தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்றது நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒரு வீடியோவா எடுத்தோம். இது எல்லாரும் நீங்க பாருங்க. அது போக அவங்க தோட்டத்துல இருந்து நம்மளுக்கு முருங்கைக்காவும் கொடுத்துருக்காங்க. இது பீக்கங்காய். இதுல விதை எடுத்து பீக்கங்காய் போட்டு பீக்கங்காய் விதை கொடுத்துருக்காங்க. இதே நம்ம தோட்டத்துல நம்ம வீட்டு தோட்டத்துல போட்டு பாக்கலாம் எப்படி வருங்கிறத. விதை போடுறதையும் அதை அறுவடை பண்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவா கொடுக்கறேன். தோட்டத்துல இருக்கிற நெல்லி மரத்துல இருந்து வர நெல்லிக்காவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெல்லி மரத்தை பத்தி நான் உங்களுக்கு இன்னொரு நாள் சொல்றேன், இன்னொரு வீடியோவும் போடுறேன். அது வந்து கொஞ்சம் பெருசு, அதை பத்தி டீட்டெயிலா கேட்போம். நம்ம இன்னைக்கு அவங்க தோட்டத்தை வந்து கன்னிமரியால் அவங்க தோட்டத்தை வந்து பார்த்தோம். அவங்க தோட்டத்துக்கு வந்து பார்த்ததுனால ஒரு அன்பு பரிசா மல்லிகைப்பூ நாத்தும், இது வந்து பிச்சி நாத்து நினைக்கிறேன், இது பிச்சி பூ நாத்தும் கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டில் விளைஞ்ச கருவேப்பிலையே நாங்கள் பறிச்சுட்டு போகிறோம். அதுவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நன்றி.